அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா இலந்தக்காய் பறிக்க போகிறோம். இலந்தக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள் பெருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பச்சை கலர் இலந்தக்காய் பெரிய சைஸில் இருக்கும்ல, அந்த இலந்தக்காய் தான் பறிக்க போகிறோம். அந்த இலந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த கிளையெல்லாம் வந்து வளைஞ்சிட்டு அப்படியே வெளிப்பக்கமாக நெல் வயல் பக்கமாக இருக்குது, அங்கே தான் போயிட்டு நம்ம பறிக்க போகிறோம். காய்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே காய்ச்சிருக்கு. ஸோ இப்போ பார்க்குறதுல இதான் வந்து இலந்தக்காய் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து கடைகளில் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய காய்கள் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து காய்கள் வந்து பறிச்சுக்கலாம். அதெல்லாம் அது நல்லா இருக்கா, பிஞ்சுலாம் பறிக்காது, பெருசாக இருக்காது, மட்டும் மாதிரி உள்ளே விழுந்துடாது, நான் வளைச்சி தரவாடா. ஏ பார்த்து அதெல்லாம் பிஞ்சு, அதெல்லாம் பறிக்காது. அந்த மேலே கிடக்கு பாரு, அதை பறிக்கிறியா? இந்த அந்த பாரு, அந்த அந்த ஒன்று பெருசாக இருக்குது பாரு, அது இல்லைடா, உள்ளே விழுந்துடாதடா, நான் பறிச்சு தரேன்டா. வேறடா நீ கீழே வைடா, கப்ப கீழே வைடா. ஏ ஈரமாயிரும் ட்ரெஸ் எல்லாம். அந்த பெருசா இருக்கு பாரு, அந்தா இருக்கு பாரு, அதை மட்டும் பாரு, அந்தா இருக்கு பாரு, மேல ரெண்டு, அதை பாரு, அந்தா இருக்கு பாரு, ரெண்டு காய். ஏ அது வேண்டாம், அது பிஞ்சு, அதுவும் பிஞ்சுதான், அவரம் பறிச்சுக்கலாம். இந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து 150 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்து நடவு பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நட்டு வந்து ஒரு 3-4 வருஷம் இருக்கும், எல்லாமே வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.